நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம், டி பை பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இதுல வந்து யூ ஆர் கிவன் திஸ் ஈக்குவேஷன் அண்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் டி பை பை டிஎக்ஸ். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். எஸ்ஐ பொறுத்து வகைப்படுத்துக இல்லையா. ஸோ எஸ்ஐ பொறுத்து வகைப்படுத்துக அப்படிங்கிறப்போ இங்கே நம்ம என்ன எடுக்கலாம், ஃபோர் ப்ராக்கெட் எக்ஸ்னுடைய டிஃபரன்சியேஷன் ஒன்னு, த்ரீ இன்ட்டு ஒய்னுடைய டிஃபரன்சியேஷன் டிவை பை டிஎக்ஸ். எப்போவுமே ஒய்னுடைய டிஃபரன்சியேஷன் டிவை பை டிஎக்ஸ். லாக் எக்ஸ் டி ஆஃப் லாக் இதனுடைய டிஃபரன்சியேஷன் ஒன் பை எக்ஸ். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் ஒன் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிராக்கெட்ல எது வருதோ அதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இதனோட டிஃபரன்ஷியேஷன் ஃபோர் பிராக்கெட் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் ஒன்று மைனஸ் த்ரீ பிராக்கெட் ஒய்னுடைய டிஃபரன்சியேஷன் டிஒய் பை டி எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஃபோர் பிளஸ் த்ரீ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சைடு கொண்டு வரணும். அப்போ இந்த இடத்துல ஃபோர் பிராக்கெட் த்ரீ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய். இதை வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபோர் மைனஸ் த்ரீ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஆர் இது முதல்ல இதை தனியாக எடுக்கலாம். So 4x minus 3y, then 4 plus 3 into dy by dx equal to 4 minus 3 into dy by dx. இப்போ இதால் மல்டிப்ளை பண்ணு. So 4 4s are 16x and then 4 3s are 12. 12x dy by dx. Next minus 3 ஆல் மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் த்ரீ ஆர்டர் பண்ணுறப்போ மைனஸ் டுவெல் ஒய் தென் திஸ் அண்ட் திஸ் மைனஸ் நைன். ஸோ மைனஸ் நைன் ஒய் தென் டிஒய் பை டிஎக்ஸ். இது இந்த சைடு கொண்டு வந்துரு, ப்ளஸ் ஃபோர் இந்த பக்கம் வந்தால் இன்னும் ஃபோர் அங்கேயே இருக்கு, ப்ளஸ் த்ரீ மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா சாரி மைனஸ் த்ரீ இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். இன்னும் அந்த இடத்துல அந்த ஃபோர் வந்து அப்படியே இருக்கு. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கணும். இது நம்ம அடிச்சிடலாம், இந்த சைடு அடிச்சுக்கலாம். ஸோ நான் கொஸ்டின் நம்பர் த்ரீல இந்த இது டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கு, இங்கேயும் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கு. ஸோ டிஒய் பை டிஎக்ஸை காமனாக எடுத்தா உள்ள என்ன வருது, டுவெல் தென் டுவெல் எக்ஸ் மைனஸ் நைன் ஒய் இல்லையா. மீதி டேர்ம் வந்து அந்த சைடு வரும், இங்கே ஒரு த்ரீ டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கா. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் த்ரீ, மீதி டேர்ம் வந்து அந்த சைடு கொண்டு வரும் ப்ளஸ் ஃபோர். இது அந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ். இந்த ப்ளஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ். மைனஸ் டுவெல் இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் டுவெல் ஒய். ஸோ டிஒய் பை டிஎக்ஸை அப்படியே வச்சுட்டு ஈக்குவல் டு திஸ் யூ ரைட் ஆசிட்டி இங்கே டுவெல் ஒய் டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே எங்கே வந்துடும். இது வந்து மல்டிப்ளேஷன் அப்படின்னா இந்த சைடு வரப்போ டிவைட் ஆகிடும். ஸோ டுவெல் எக்ஸ் மைனஸ் நைன் ஒய் ப்ளஸ் த்ரீ. ஸோ ஆன்சர் பற்றி ஒன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் அந்த ஃபோர் வந்து காமன் எடுத்துருக்கு, கீழே த்ரீ காமன் எடுத்துருக்கு. ஸோ திஸ் ஈக்குவல் டு இஃப் யூ டேக் ஃபோர் காமன் 1 minus 4x plus 3y. இதில் கீழே 3 காமன் எடுத்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், 1 தென் மைனஸ் 3y தென் 4x. இது வந்து வேணால் ஆர்டராக எழுதணும்னா ப்ளஸ் 4x தென் மைனஸ் 3y. ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் திஸ் 4 பை 3 ஒன் மைனஸ் ஃபோரு ஒன் ப்ளஸ் ஃபோரு ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ ஒய். ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ இதோட எக்ஸசைஸ் 5.6 ஓவர் அண்ட் வி டூ 5.7.
5.6, 5.7 ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் கொஸ்டின் தான், கண்டிப்பா வரும். அதுலயும் 5.7 ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ்ன்னு போட போறோம். அந்த கொஸ்டின் இட் இஸ் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட். ஸோ தேங்க்யூ.